செம்பருத்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி சூழலில் தூக்கமின்மை பிரச்சனை பல பேருக்கு இருக்குது. தூக்கமின்மை இந்த பிரச்சனை ஏற்படுறதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு நிறைய சிகிச்சை எடுத்தும் சரியாகலை அப்படின்ட்டு நிறைய வருத்தப்பட்டிருக்காங்க. நிறைய பேரை அந்த மாதிரி பார்க்க முடியுது. இதுக்கு நிறைய மருத்துவம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் செஞ்சு நாங்கள் பார்த்துட்டோம், எந்த பலனும் கிடைக்கல, என்னெல்லாமோ வைத்தியம் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு எளிமையான சில மருத்துவம் இருக்குது. மக்களுக்கு முதல்ல நம்பிக்கை வேணும், அதை பின்பற்றணும், சரியாக பின்பற்றணும், அதுதான் முக்கியம். ரொம்ப சாதாரணமாக பார்த்திங்கன்னா சில பேர் ராத்திரி தூங்கும்போது தலையணைக்கு பக்கத்தில் வெள்ளைப்பூண்டை உரிச்சி வைக்கலாம், அந்த மாதிரி பலன் பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதேமாதிரி வெள்ளைப்பூண்டு தோலை ஒரு துணிக்கில் வச்சு அதை தலையணை மாதிரி செஞ்சு தூங்கலாம். இல்லைனா மருதாணியை அரைச்சி கைகால், அதாவது உள்ளங்கை உள்ளங்காலில் பூசலாம். பொதுவாக இது சூடை தணிக்கும். அது மட்டும் இல்லாமல் மன சம்மந்தப்பட்ட நோய்களை சரி பண்ணும், கூடுதலாக தூக்கத்தை வரவழைக்கும். அதாவது இந்த மாதிரி அடிப்படை, இந்த உடல் சூடு குறைஞ்சாலே நிம்மதியான தூக்கம் வரும். அதே மாதிரி மனநோய்கள் இருந்தாலும் தூக்கம் வராது. அப்போ அந்த மனநோய்களை போக்கும்போது இயல்பாக தூக்கம் வந்துடும். அதே மாதிரி மருதாணியோட பூக்களையும் தலையணைக்கு பக்கத்தில் வச்சு படுத்தாலும் தூக்கம் வரும். இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்குது. பகல் நேரத்தில் சப்போட்டா பழம் சாப்பிட்லாம். அதே மாதிரி கசகசாவையும் தேங்காயும் அரைச்சி துவையல் பண்ணி சாப்பிடலாம். இல்லைன்னா கசகசாவை பாலில் ஊற வச்சு நல்லா மையை அரைச்சி அதை திரும்ப பால் ஊற்றி சூடாக்கி குடிச்சிட்டு வந்தாலும் தூக்கம் வரும். இதை நீங்கள் சாயந்தர நேரத்தில் இல்லை ராத்திரி நேரத்தில் கூட பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் செஞ்சு பார்த்தவங்க கூட தூக்கம் வரல அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கும் வழி இருக்குது. அதாவது அடிப்படையில் சில விஷயங்களை முதல்ல நீங்கள் செய்யணும். முதல்ல நீங்கள் தூங்குகிற இடத்துல நல்ல காத்தோட்டம் இருக்கான்னு பாருங்கள். சில வீடுகளில் காத்தோட்டம் இல்லாமல் இருக்கும், ஜன்னல் வசதி அந்த மாதிரிலாம் இருக்காது. அதனால் அந்த மாதிரி வசதிகளை ஏற்படுத்திக்கிடுங்க. அதே மாதிரி ராத்திரி சாப்பாட்டை சீக்கிரமாக சாப்பிடணும். பிறகு சாப்பாடு, அந்த சாப்பாடு செரிமானமாகிற மாதிரி இருக்கணும். எண்ணெயில் பொரித்தது, வறுத்தது, நான்வெஜ் இந்த மாதிரி சாப்பாடு இல்லாமல் இருந்தால் நல்லது. அது மட்டும் இல்லாமல் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறது, டிவி பார்க்குறது, செல்ஃபோன் பார்க்குறது இதெல்லாம் தவிர்க்கணும். இது எல்லாத்தையும் செஞ்சாலும் தூக்கம் வரலன்னு சொன்னால், நான் சில மூலிகளை வச்சு ஒரு தலையணை பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நொச்சி. அதே மாதிரி வேப்பிலை, மருதாணி, ஆலையில அரிசையில், நுணா, புங்க இலை, யூக்கலிப்டஸ், பூவரசு, கற்பூர வழின்னு மொத்தம் 10 மூலிகளை வச்சு அந்த தலையணை செஞ்சுருக்கேன். இதை நீங்களே கூட செஞ்சு பயன்படுத்தலாம். தலையணைக்குள்ளே பருத்தி வச்சு, பருத்தி பஞ்சு வச்சு, அதோடு அந்த மூலிகளை ஒன்றா வச்சு இந்த மூலிகையை தயார் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளாக தூக்கமின்மை பிரச்சனையால் அவதிப்பட்ட ஒருத்தர் இந்த மூலிகை தலையணையை வச்சு தூங்கினதால் நிம்மதியாக தூங்குறதா சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறத நீங்களே கேளுங்க, பாருங்கள். வணக்கம். ரொம்ப நாளாக தூக்கம் வராமல் ரொம்ப அவதிப்பட்டுட்டே இருந்தேன். அதை செஞ்சு பார்த்தேன், இதை செஞ்சு பார்த்தேன், எதுவுமே தூக்கம் வரல. இப்போ என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து பெருசின்னு இருக்காரு. அவர் வந்துட்டு கேட்டேன், அவர் வந்து நீங்கள் அதை பண்ணீங்களா, இப்போ எல்லாம் பண்ணியாச்சு தூக்கம் வரல அப்படின்னாரு. அவர் நான் உங்களுக்கு ஒரு மூலிகை தலைவலி ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னார். அந்த தலைவலி தான் இருக்குது. இந்த தலாணி வச்சு படுத்தோன்னே இப்போ நல்லா தூக்கம் வருது, நல்ல தூக்கம் வருது. நன்றி.